அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இப்பொழுது நாம் அனைவருமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயம் என்னவெனில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஐயா தினகரன் அவர்களின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்துதான் ஐயா தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார்கள். மிக குறைந்த காலத்திலே கூட நல்ல மக்களிடம் வரவேற்பை பெற்ற ஒரு தலைவராக ஐயா விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியும் நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஆட்சி பொறுப்பிலே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதொரு ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த இரண்டு கட்சிகளும் இணையுமா, இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா போன்ற கேள்விகள் நம் அனைவருமிடமே எழுந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைவருமே பெற்றிருக்கிறோம். இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்களுடைய பிறந்த தேதி, வருடம், மாதம் மற்றும் பிறந்த ஊர் ஆகியவற்றை இணையதளத்திலிருந்து பெற்று அடிப்படையாக கொண்டும், கிடைக்காதவர்களுக்கு பிரசன்ன மூலமாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா தினகரன் அவர்களுடைய பிறந்த தேதி, வருடம், மாதம், ஊர் ஆகியவற்றை இணையதளத்திலிருந்து பெற்றும், முக்கிய தலைவர்களுடைய தகவல்களை பெற்றும், கிடைக்காதவர்களுக்கு கைபேசி மூலமாக முயற்சி செய்து முடியாதவர்களுக்கு பிரசன்ன ரீதியாகவும் ஜாதகம் அமைத்து ஜாதக ரீதியாக உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உயரிய ஜோதிட ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, அதோடு மட்டுமல்ல ஜாமக்கோள் ஆருட ரீதியாக யாம் ஒரு ஜோதிட ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியும் அதிலிருந்து பிரிந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா என்று ஆய்வு செய்திருக்கிறோம். இதிலே இரண்டு கட்சிகளுமே இணைந்து செயலாற்றுவதற்கான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகிறது என்ற ஒரு முடிவே யாம் என்னுடைய ஜோதிட ஆய்விலே யாம் அறிந்த முடிவாக இருக்கிறது. எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியும் இணைந்து ஒரே கட்சியாக உருவெடுத்து அவர்கள் வழிநடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கூற முடியும். இதிலே அனைவரிடமும் எழுகின்ற அடுத்த வினா என்னவெனில், எவ்வளவு நாட்களாகும், எவ்வளவு மாதங்களாகும், எத்துணை வருடங்களாகும் இந்த இணைவு நிகழ்வதற்கு என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே. அதையும் ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக, உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய யாம் கண்டறிந்த புதிய ஜோதிட நுட்பத்தின் ரீதியாக யாம் ஆய்வு செய்து பார்த்ததிலே குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்குள் இந்த இணைப்பு நிகழ்ந்து இரு பெருங்கட்சிகளும் ஒரு கட்சியாக உருவெடுத்து வலுவான கட்சியாக தமிழகத்திலே உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நம்முடைய ஜோதிட ஆய்வானது மிக தெளிவாக தெரிவிக்கிறது. எனவே இன்னும் ஒரு வருடத்திற்குள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியும் இணைந்து
செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறது என்பதை இந்த ஜோதிட ஆய்வின் மூலமாக தமிழக மக்களுக்கு யாம் தெரிவிக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த பதிவில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.